அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். வாலைக்கும் அஸ்ஸலாம். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏற்படக்கூடிய நோய்கள், எமர்ஜென்சி பீரியடில் எப்படி நம்ம வந்து அக்கு பஞ்சர் மூலியமாக தன்னை சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிற சீரியஸை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதில் பார்க்கக்கூடிய இப்போ தலைப்பு என்ன அப்படின்னா பற்கள் சம்மந்தப்பட்டது, அதாவது பல்ல ஏற்படக்கூடிய வீக்கங்கள், பற்கள் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, இந்த மாதிரியான விஷயங்கள், ஏதோ சாப்பிட முடியல, சாப்பிடும்போது இந்த மாதிரி வலிக்குது, ரத்தம் வழிகிறது, ஈர்களில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நேரத்துக்கு உடனடியாக தீர்வு அளிக்கிற மாதிரி ஒரு அக்கு பஞ்சர் பற்றி சொல்லுங்கள். வலைக்கும் அஸ்லாம். ஈர்களின் வீக்கம், ஈர்கள் இந்த ரத்த கசிவு, எதையாவது சாப்பிட்டாங்க, பந்து கூச்சம், ஃபஸ்ட்டு இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நம்மளாம் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாமே ஃபோமிங் மெத்தடு, ஸோ ஈவன் எல்லாமே கெமிக்கல்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த காலத்துலலாம் நம்ம பல்லு யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி இயற்கை சார்ந்த வழிகளில் தான் இருந்துச்சு. அதிகமாக சொல்லணும் அப்படின்னா கையில் தான் பல்ல மசாஜ் பண்ணுவாங்க, அது மசாஜ் பண்ணும்போது ஈறுகள் சிதையாமல் இருந்தது, அதனால தான் அந்த காலத்துலலாம் நிறைய பேருக்கு பல்லு கூட விழுகாமல் இருந்தாங்க. இது மறக்க முடியுமா? இப்போ என்ன காரணம் அப்படின்னா, பல் விளக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்கள் வந்து சில வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா பல் ஈறுகள் வந்து சிதைய ஆரம்பிச்சிச்சுன்னா, அப்போ பல் ஈறுகளால் தான் அந்த பல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ ஈறுகள் வந்து வளரணுமே தவிர அதை வந்து தேயக்கையாக என்ன ஆயிரும் அப்படின்னா சுருகிட்டே போய் அதனால் கசியங்கள் ஏற்படும் போது அந்த பல்ல ஏற்படக்கூடிய அந்த கேப்பப்பில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் எல்லாம் தங்கி அந்த ஈர்களை கடுமையாக பாதிக்கு உள்ளாகிடும். அப்போ கையில் மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகணும்னா ஈர்கள் கேப் கிடையாது, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணனால பொறுமையாக நிதானமாக நிறைய இருக்குது. இயற்கையில் நீங்கள் போயிட்டு நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்கன்னா பல்பிடின்றது பல வகையாக இருக்குது. நம்ம துவர்ப்பு சுவை உள்ள பல்பிடி ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா பல்ல ஈர்களை மட்டும் சீர்படுத்துறது இல்லை, ஏன்னா ரத்த கசிவு வந்து பொதுவாக வந்து துவர்ப்பு தன்மை உள்ள தன்மை என்னென்னா ரத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது, ரத்தம் அதிகமாக போக்கு இருக்குதுன்னா அதை நிறுத்தக்கூடிய தன்மைக்கு வந்து துவர்ப்பு உணவுகளுக்கு இருந்ததுனால தான் துவர்ப்பு உள்ள பல்பிடிகள் வந்து பெரும்பாலுமே துவர்ப்பு சார்ந்தது தான் இருக்கும். அது வந்து ஜீரண சக்தி ஒழுங்குபடுத்தும், பல் ஈர்கள் வந்து சிதையிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் வந்து தசைகள், தசை நார்களுக்கு சக்தி அளிக்கிறது, அது கொஞ்சம் வந்து கல்லீரல் பித்தப்பை. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ரசாயனம் வந்து வெளியாக்குறதும் கல்லீரல் பித்தப்பை. அப்போ அந்த இயக்க உறுப்புகள்லையும் நம்ம வந்து இந்த மாதிரி ரசாயனத்தை கொடுக்கும்போது இந்த ரசாயன பொருளை தான் இந்த கல்லீரலை வெளியேற்றுகின்றது. அப்போ ஈர்களுக்கான சக்தி அங்கே கொடுக்க முடியாமல் சோர்வடையும் போது தான் இந்த மாதிரி பல் ஈர்களில் பிரச்சனை ஏற்படுறதுனால தான் இந்த காலத்திலேயே இந்த தோர்வுகள் உள்ள பல்படியை யூஸ் பண்ணும்போது பல் ஈர்களில் சிதைவுகள் இல்லாமல் பாதுகாக்கிறாங்க. அந்த மெத்தடில் நீங்கள் இருக்கக்கூடியவங்க திரிபுலா சூரணம் பல்படியாக பயன்படுத்தலாம், கடுக்காய் பொடியை நீங்கள் பயன்படுத்தலாம், கரு வேளாண் பல்படி, இதே மாதிரி நாட்டு மருந்துகளில் பார்த்தீங்கன்னா பல மூலிகைகளை கலந்த பல்படிகள்லாம் இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா அதை வாங்கி பல் குழந்தைகள்லேருந்து நீங்கள் இப்பயே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பல் ஈறுகள் சிதைவு இல்லாமல் வச்சுக்கலாம், ரத்த கசிவுகள் வந்து பாதுகாத்துக்கலாம். இன்னும் நம்ம பல் கூச்சம் சொல்கிறது எனாமல் வந்து ஒன்ஸு தேஞ்சு போச்சுன்னு திரும்ப ரீஜென்ரேட் பண்ண முடியாது, அந்த எனாமல் புதுப்பிக்க முடியாது. அப்போ கையில் பல் இருக்கும்போது எனாமல்லாம் வந்து பாதுகாக்கப்படுகிறது, பல் கூச்சத்துலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். எவ்வளோ பெரிய பாருங்கள், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருந்ததுனால தான் அவர்கள் 90 வயசுலேயே பல் ஆரோக்கியத்தோடு இருந்திருக்காங்க. யார் பல்லை பேணுகிறார்களோ ஆரோக்கியத்தை நீடிக்க செய்யலாம். இது வந்து நபியுடைய வார்த்தையாகவும் இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆறும் பேரும் பல்லு குருதின்னு ஒரு அழகான ஒரு பழமொழி கூட சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு நாம் இந்த பல்லை பேணுகிறோமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமும் இருக்காது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. Thank you.